முடியலையா? சரி, பாவத்துக்கு பாவம் இல்ல, எழுந்திரு. அம்மாடியா, இது என்ன உடம்பா இரும்பா? எழுந்திரையா. இந்த உடம்பு பசிய தாங்காதுதா? இந்த கைய கழுவி. திரும்பியா என்னையா குதிரியா? சரியா, சீக்கிரம் போடு. சிறுகுடல பெருங்குடல் செங்குது. என்னையா லாரி மாதிரி வேக கொஞ்சம் இருயா, ஊர்கா போடு. கொஞ்சம் வத்த குழம்பு கொண்டாந்துருந்தா எவ்வளவு ருசியா இருந்திருக்கும். பலவீனமா பயமா என்னமா? ஒரு வழியா பசி தீர்ந்தது. உன்னை பாக்குறா? ஓஹோ, நல்லா இருக்கையா. சரி, போனா போ. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுத்தா வெத்தலை பாக்கு வேற கேக்குறியே. போகட்டும். இந்தா ஏயா, உன்னை பார்த்த வசதியா இருந்த ஆள் மாதிரி தெரியுதே. உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது? அந்த வயசுல ஏன் பொண்ணு கேக்குற? ஒரு வக்கீல் நம்பி சொத்தெல்லாம் வச்சு கேஸ் நடத்தின அந்த பாவி பையன் என்ன பண்ணான் தெரியுமா? ரொக்கமா பீசு பீசுன்னு வாங்கி சொத்தெல்லாம் பீஸ் பீஸா பண்ணிவிட்டான். இப்ப ஒரு வக்கீலையும் பார்த்தாலும் எனக்கு ஆகாது. உன் கேஸ் தோத்து போச்சு என்கிறதுக்காக உலகத்துல இருக்கிற வக்கீல் எல்லாம் ஆகாது. இல்லையா, நீ நல்ல வக்கீலா பார்த்து வச்சிருக்கணும். என்கிட்ட சொல்லியிருந்தா ஒன்னா கிளாஸ் வக்கீல சிபாரஸ் பண்ணிருக்கேன். அது யார் ஒண்ணு வந்தாங்க வக்கீல் சொல்லிட்டுமா? அவர்தா கோபால். ஐயா, அந்த உதவாக்கரை நம்பிதான் ஓட்டாண்டியா நிக்கிறேன். நான் ஒரு முட்டா போய் போயும் போய் அந்த மடையை நான் நம்பினேன். தாகம் தீர்ந்ததடி அண்ணமே, இப்ப மோகம் பிறக்குது சொன்னமே. என்ன
காணாமே. எல்லாருக்கும் மீசிய தக்கா. அந்த போக்கிரி மீசை இங்க எப்படி வந்தது? ஆமா அதுதான் தெரியல, இது எங்க இருந்து வந்தது? ஓஹோ எங்கிருந்து வந்தது? வெற்றி, நான் நினைச்சது வெற்றி அடைஞ்சிருக்கேன். எனக்கும் தான் வெற்றி, உங்களை கண்டுபிடிச்சிட்டே இல்ல. ஐயா தாகம் தீர்ந்ததும் மோகம் பிறந்து விட்டதா? வள்ளி திருமணமா? ஏன் விருத்தரே, நீங்கள் துருத்தி வந்த அந்த மான் எங்கே? அது குருடாகி விட்டது பெண்ணே. ஏன்? தன் கண்களை உனக்கு தந்ததால். உங்கள் மயில் எங்கே? மறைந்திருக்கிறது. ஏன் அப்படி? தன் சாயலை உனக்கு தந்ததா? பசி வைத்த கிள்ளது, என்ன இந்த பொண்ணு சோத்தை கொண்டார காணும். என்ன ஆச்சு, போய் பாப்போமா? கௌரி, அம்மா கௌரி. சரியா போச்சு, நான் பசி மயக்கத்துல கண்ணு இருட்டி போய் நான் வர்றேன், நீ என்ன கவனிக்கலன்ற? நீ என்ன மயக்கத்துல வந்த? நான் அவரை நினைச்சிட்டு வந்துட்டு இருந்தேன், நான் உன்ன மறந்துட்டேன். எவர இந்த பட்டாளத்து மச்சானியா? ஐயோ இல்ல இல்ல இல்ல, அவர்தான்ப்பா. எவரு? ஆண்டவர். ஆண்டவரையே நினைச்சியா? அப்பா இன்னும் கல்யாணம் பண்ணாம நாளை தள்ளி போட்டுட்டு போறாரு அப்படின்னு அவரை நினைச்சாரு. நான் பண்ணிடுவேன் கல்யாணம், ஆனா ஐயர் சாமி சொன்னாரு உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னால வந்துச்சுன்னா ஒரு கண்டு சின்ன கண்டமா போயிடுமா, கல்யாணம் ஆகி அந்த கண்டம் வந்துச்சுன்னா உயிர்க்கு ஆபத்து வந்துடுமா, அதனாலதான் நான் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு போறேன். ஆனா ஒண்ணு செய்வோமா? நான் பத்து பேரோட வாய்க்காக்கரையில வந்து நிக்கிறேன், முழங்கால் தண்ணி தான் போகுது, நீ வந்து துபக்குன்னு அதுல வீடு, நான் லபக்குன்னு தூக்கிடுறேன், அந்த கண்டம் சீர்த்தா போயிடும். என்ன யோசனை, வாங்க அப்ப சாப்பிடுவோம். பசுமாய்க்கு சாப்பாடு மறந்துட்டு. என்ன குழம்பு இது? புளி குழம்பு. ஒரு மரத்து புளிப்பையும் சேர்த்து கரைஞ்சிட்டியா? அதான் ஒரே புளிப்பா இருக்கு. தயிர் சாதம், தயிர் சாதம், தயிர் சாதம், தயிர் சாதம். என்ன தயிர் சாதம், தயிர் சாதம்? பிளாட்ஃபார்ம்ல வச்சு ரொம்ப கட்டுற. ஆமா அந்த நிலமில யாருது? அதுவா காரைவரம். அதுக்கு அடுத்தது என் விரோதி அவன் வாங்கிட்டான். இப்ப தென்னை மரமெல்லாம் வைக்கிறதுனா இதுதான் நம்ம நிலம். சரி குடிங்க. என்ன மயிலல்லவோயல் தந்தது தீனல்லவோ இதழை தந்தது இலை அல்லவோ அழகை தந்தது. ஏன் தண்ணி எடுத்துட்டீங்க? பாடுங்கத்தா. பாட மாட்டீங்களா? அம்மா அம்மா அண்ணியெல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. நீ ஏன் போகல? ஏன்டா, எனக்கு வரமும் பாடமும் கொடுக்க வேண்டிய தெய்வம் அங்கேயா இருக்கு, இங்கேயே இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம், அந்த தெய்வம் பேசாமலே இருக்கும், ஆனா கேட்ட வரம் கொடுக்கும். இந்த தெய்வம் பேசும், வரம் மட்டும் கொடுக்காது. ஜெயா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அத்தா, என் கல்யாண விஷயமா நீங்க மாமா கிட்ட பட்டும் படாமலையும் பேசணும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப அதை பத்தி உங்க முடிவை நான் தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. உன்னை கல்யாணம் செய்திருக்க எனக்கு இஷ்டம். அத்தா, ஜெயா, இஷ்டம் இல்லாத என்ன கல்யாணம் செய்திருக்கு நீ சுகமா வாழ முடியும்னு நினைக்கிறியா? நிச்சயமா அத்தா,
முதல்ல உங்க கையால கட்ட போற தாலி என் கழுத்து வரும். அந்த தாலிக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரே வார்த்தை, குழந்தை பிராயத்துல உன்னை என் தங்கச்சியா தான் நினைச்சிருக்கேன்னு தவிர தாரமா நினைக்கல ஜெயா, நான் தாரமா நினைக்கவே. ஐயோ அத்தா, அத்தா, அத்தா சொல்லாதீங்க அத்தா, நான் உங்களை தான் நம்பிக்கை, என்ன கைவிட்டுடாதீங்க அத்தா, என்ன கைவிட்டுடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், நீ சகோதரி தான், நீ சகோதரி தான்.